அது அவ பேர் என்ன, ரச்சனாவா ரச்சனாவா? உன் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க, இழிச்சுக்கிட்டு உன் முகர கட்டைய கழுத கழுத எங்க கடந்து வந்து எங்க வந்து கத்திக்கிட்டு கிடக்குற கழுத? உன் மூஞ்சியும் உன் முகர கட்டையும் நான் வந்து உன்னோட விதை ஃபுல்லாலாம் பாக்கல, இப்பதான் பார்த்தேன் உன்னோட வீடியோ எல்லாத்தையும். ஏன்னா பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, என் கூட 10 வருஷம் கூட இருந்த மாதிரி 30 பயலோட இருந்தேனா, மகாபலிபுரத்துல இருந்தாங்கன்னா ஐயோ. அப்புறம் நீ யார் தெரியுமா சொல்லவா? அந்த அவ கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்தினாலே அவளை போய் முத்தம் கொடுத்திய நீ தானே, அந்த சிறுக்கி தானே நீ இப்ப பேசுறவ? அந்த சிறுக்கி தானடி நீ? அப்படியே அவ கல்யாணம் பண்ணிட்டு அவ மோதிரம் பண்ணாலும் திரும்பிட்டு ஒடியாவது வந்து இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்திய உன் முகரையும் நீயும். நீ வந்து படிச்சுட்டு இருக்கிறியா, அந்த படிப்பு மரியாதையே போயிரும். படிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரார்த்தல் பண்ணிட்டு தெரியுது நீ வந்து பேசுறியா முன்னாடி உன் முகரையும் நீயும் வந்துகிட்டு முதுவா சொல்லிடுற, இப்படி சொல்லிடுற, இப்படி ஆடுற, இப்படி ஆடுற, நேரா உட்காந்து பேசு. ஆளும் முகரகட்டை நீ ஒன்னு சொன்னிய ராயபுரத்துல யாருமா தெரியும், என் பெரிய சொன்னிய உன் பாய் ஃப்ரெண்டு நல்ல ஆம்பளையா இருந்தா அவன் கூட வந்து வீடியோ போடு மீட்டு அப்படி இண்டிச்சு அப்படி இப்படி இது மீடியாவில் வந்து பேசுனிய, அவன் கூட வந்து பேசு நல்ல ஆம்பளை அவனை கூட்டிட்டு வா ராயபுரத்துல, உன்னோட பாய் ஃப்ரெண்டு எவன் உன் பாய் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வாடி சிரிக்குமா அவளை வந்து பேசுற. அப்படியே என்னமோ பெரிய இடம் என் கூட 200 ரூபாயோட வந்தாங்களாம், இவங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா ஊர்ல இருந்து இங்க வருவாங்களாம், பசங்க கூட இருப்பாங்களாம், ஜாலியா கூத்தடிப்பாங்க. நீ வந்து பாத்தியா விளக்கு பிடிச்சியா ஏண்டியே? ஆளும் முகரக்கட்டையும் வந்து வந்துட்டா நீ போ, நல்ல பொம்பளையா இருந்தேன் நான் ராயபுரம் காசிமேடு அந்த சைடு நீ சொன்னேன் எல்லாம் எவன் வருவான் என்ன பண்ணுவான்ட்டு போ. நான் இப்ப யாரு கூட கூத்தடிச்சேன்னு போய் கூட்டு வந்து வீடியோ போடு போ, போடி நல்லா படிக்கிற பிள்ளை. உங்க வீட்டுலலாம் உங்க அப்பா நான் ஆத்தா அவுத்து விட்டுருக்காங்களா? உங்க அப்பா என்ன ஊருமையை விட்டானா? உங்க அப்பா உங்க ஆத்தா என்ன பண்ணிட்டு இருக்கா வீட்டுல? இப்ப இப்படி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க உன உன பெத்தவங்க எல்லாம் போய் பிரார்த்தல் பண்ணு, படிக்கிற வயசுல பிரார்த்தல் பண்ண அனுப்பிச்சுட்டாங்களா அவ கூட சேர்ந்து? அவளை பத்தி பேசுற நீ வாயை கிழிச்சிருவ அப்படிதானா? வாயை கிழிப்பானா? கிழிக்க மாட்டா மவளை, செத்துருவ நீ என் கையில எங்கேயாச்சும் நீ மாட்டினேனா என்ன ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க கழுத வந்து அப்படி கத்துது நாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு ஒரு பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அப்லோட் பண்ணுற எல்லா நல்ல குறிப்புகள் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக சேரும்.